காதிரியா, ஷாதுலியா, ரிஃபாயா, நக்ஷபந்தியா, இந்த தரீக்காக்கள் இன்றைக்கு நேத்து தான் ஸ்ரீலங்காக்கு வந்த, இது இன்றைக்கு நேத்து வந்த சில பிதுஅத்துகள், இது இன்றைக்கு நேத்து வந்த சில ஷிர்க்குகள், அல்லது இது இந்தியாவிலிருந்து வயிற்று பொழப்புக்காக, அல்லது புத்தகங்களை விற்கிறதுக்காக, அல்லது மௌலிது கிதாபுகளை ஏதோ விற்பனை செஞ்சு சம்பாரிச்சு பௌத்த நிலைக்கிறதுக்காகத்தான் இந்த தரீக்காக்கள் வந்ததென்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா விஷயம் அப்படி அல்ல. சஹாபாக்கள் காலத்திலிருந்தே, சஹாபாக்கள், தாபியுன்கள், தபு தாபியுன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்தித்தீன்கள், அவங்கட காலத்திலிருந்து காமிலான ஷேகுமார்கள் இருந்தார்கள். முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கட காலத்திலிருந்து மேல போனா, கீழே நம்மட பக்கம் அல்ல, மேல அப்படியே போனோம் என்று சொன்னா, ஜுனைதுல் பக்தாதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வரையில போகுது, போய் இந்த தரீக்காக்கள் சைதுனா அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹுல போய் முடியுது. அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹுல போய் முடியுது என்று சொன்னதனால யாரும் நினைச்சு கொள்ள கூடாது, தரீக்காக்களுக்கும் ஷியாக்களுக்கும் தொடர்பு இருக்குது என்று. ஷியாக்கள் வேற, தரீக்காக்கள் வேற. ஷியாக்களுக்கும் தரீக்காக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. காதிரியா தரீக்காவாக இருக்கலாம், ஷாதுலியா தரீக்காவாக இருக்கலாம், ரிஃபாயியா தரீக்காவாக இருக்கலாம், நக்ஷபந்தியா தரீக்காவாக இருக்கலாம். இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தரீக்காக்கள் ஷியாக்களுக்கு உட்பட்ட தரீக்காக்கள் அல்ல. எந்த காமிலான ஷேகுமார்களும் நம்முடைய தரீக்காக்கள் உள்ள மஷாயிகுமார்கள் ஷியாக்களாக இருக்கவில்லை. எனவே காமிலான ஷேகுமார்கள் எங்கிருந்து உருவானார்கள் என்று பார்த்தால், விசேஷமாக மக்கா முக்கர்ரமாவிலும், மதீனா முனவ்வராவிலும், சிரியாவிலும், யமனிலும் தான் உருவாகினார்கள். அடிப்படை அதுதான், ஆரம்பம் அதுதான். அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபீ ஷாமினா வஃபீ யமனினா, அல்லது ஃபீ யமனினா வஃபீ ஷாமினா. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த யமன் தேசத்துக்கும் எங்களுடைய இந்த ஷாம் தேசத்துக்கும், அதாவது சிரியாவுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. துஆ கேட்டதுக்கு சஹாபாக்கள் ஆமீன் என்று சொன்னாங்க. ஒருத்தர் கேட்டாரு, வஃபி நஜிதினா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்கட இந்த ஹிஜாஸ் மாகாணம் ரியாத் உட்பட எங்கட இந்த ஹிஜாஸ் மாகாணத்துக்கு நீங்க துஆ கேட்கலையே, ஹிஜாஸுக்கு கேட்க மாட்டீங்களா, ரியாதையும் ரியாதை சுற்றி இருக்கிற கசீம் போன்ற ஏரியாவுக்கு கேட்கலையா சவுதி அரேபியாவில? அதுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்ணினாங்க, அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபீ ஷாமினா வஃபீ யமனினா, அல்லது ஃபீ யமனினா வஃபீ ஷாமினா. யா அல்லாஹ், ஷாமுக்கும் யமனுக்கும் சிரியாவுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று துஆ கேட்டாங்க. ஆமீன் என்று சொன்னாங்க. இவங்க உடல்ல யா ரசூலல்லாஹ், வஃபீ நஜிதினா, எங்களை நஜிது தேசத்துக்கு கேட்க மாட்டீங்களா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணினாங்க. இந்த மறுபடியும் ரிப்பீட் பண்ணதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. ஒரு கேள்வி சொன்னா கேட்க வேண்டியதுதானே, ஏன் திருப்பி கேட்கிறேன்? எப்படி சரி, இவங்க ரஹமத்துல்லில் ஆலமீன், கருணை கொண்டவர்கள், பெத்த தாய் தகப்பனை விட பல மடங்கு ஒத்தொருத்தரோட அன்பு வச்சிருக்கிறார்கள். ஒரு மூமினுடைய காலில் முள்ளு குத்திப்பட்டா எங்களுக்கு நோவுறதுக்கு முந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோகுமாம். எந்த ஒரு மனுஷனும் நரகம் போறதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டார்கள். எனவேதான் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய சிஃபத்தில ரெண்டு சிஃபத்துகளை எடுத்து ரஹூஃபுர் ரஹீம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இல்லாட்டி கொடுக்க மாட்டான். ரஹீம் என்று சொல்றது இரக்கம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிகும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீனா. ரவுஃபுர் ரஹீம், ரவுஃப் என்றாலும் அல்லாஹ், ரஹீம் என்றாலும் அல்லாஹ். இந்த ரவுஃபை, இந்த ரஹீமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரவுஃபும் தான் ரஹீமும் தான் என்று நானோ நீங்களோ உஸ்தாதுமார்களோ சஹாபாக்களோ சொன்னதல்ல, அல்லாஹ் சொல்றான். இவங்க ரவுஃப், இவங்க ரஹீம், இவங்க கருணை உள்ளவங்க, இவங்க இரக்கம் உள்ளவங்க என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான். ஏன் தெரியுமா? அவங்க எந்த அளவு இறக்கமண்டு அவங்கள படைச்ச ரப்புக்கு தான் தெரியும். எனவே செய்யுதுனா அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேர பிள்ளைகளை